ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான குலாப் ஜாமுன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லாமல் இந்த லாக்டவுன் டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை பயன்படுத்தி எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவை வறுத்தெடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் கோதுமை மாவை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிரும், நல்ல ஃப்ளேவர் வரும். அது மாதிரி நல்லா திரி திரியாக இருக்கும் மாவு. அந்த பதம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குலாப் ஜாமுனுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இதில் 1.5 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 2 துண்டு ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா பாகு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் தண்ணியாகிடும். அதனால் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் செய்யுங்க, நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு குலாப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கலாம். மேக்ஸிமம் இதை சின்னதாகவே போடுங்க. நம்ம பேக்கிங் சோடா போட்டதுனால நமக்கு டபுள் அப் ஆகி வரும். உருட்டும்போது நல்லா டைட்டாக, வெடிப்பு எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இதை மாதிரி எல்லா உருண்டைகளுமே நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இந்த டைமில் நமக்கு பாகும் நல்லா ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம உருண்டைகளை பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இந்த கோதுமை குலாப் ஜாமுனில் உருண்டைகளை நம்ம பாகுக்குள்ளே போடும்போது ஃப்ரை பண்ண உடனே நம்ம பாகுல அப்படியே போட்டுடணும். அதை மாதிரி அந்த பாகுமே சூடாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பாகில் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள், ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கும். எல்லாமே நம்ம சூடாக சேர்த்ததுனால உடனே ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.